நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு, ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா, அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க, 11 மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது, தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தோட்டத்தில் நம்மளோட செடிங்களுக்கு, அதாவது பூச்செடிங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பூச்செடிங்களுக்கு அதிகமான துளிர் எடுக்கிறதுக்கும் நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் ஆகும். ரோஸு, செம்பருத்தி, மல்லி, செண்பகப்பூ, வாடாமல்லி இருக்கிற எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்க்கும் இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஒரு பிளான்ட்டுக்கு, சின்ன பிளான்ட்டாக இருந்தால் ஒரு ஸ்பூனும், பெரிய பிளான்ட்டாக இருந்தால் 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூனுக்கு நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இது எதோட காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா, சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது இல்லைங்களா, கடல் பாசி, அடுத்தது வந்து யூமிக் ஆசிட், அடுத்தது வந்து ஃப்ளூரிக் ஆசிட்னு சொல்லிட்டு மூணு விதமான ஃபர்டிலைசரை கலந்து கிரானியூல்ஸாக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபர்டிலைசரை தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இதை எப்போ கொடுக்கலான்னா, 15 நாளைக்கு ஒரு முறை தாராளமாக கொடுக்கலாங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது தாங்க ஃப்ளோரா ப்ளூம். இதில் வந்துட்டு யூமிக் ஆசிட், ஃப்ளூரிக் ஆசிட், சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் இதை எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி கிரானியூல்ஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, பூ உதிர்ற பிரச்சனையிலேருந்து, அதே மாதிரி துளிரே எடுக்கலை அப்படின்னு சொல்கிற பிரச்சனையிலேருந்து, வேர் வளர்ச்சி இல்லை, ஃபங்கஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிற பிரச்சனையிலேருந்து, பூக்கள் எல்லாமே கீழே விழுந்துடுது, மொட்டுக்களே வைக்கலை அப்படின்னு சொல்கிற பிரச்சனையிலேருந்து, எல்லா விதமான பிரச்சனைக்கும் இந்த ஃபர்டிலைசர் வந்து செம்ம ஆப்டான ஃபர்டிலைசருங்க. அதாவது ஒரு ஃபர்டிலைசர் மூணு விதமான சத்துக்கள் நிறைஞ்ச ஃபர்டிலைசர். சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் கலந்திருக்கு, ஃப்ளூரிக் ஆசிடு, யூமிக் ஆசிட் எல்லாமே பியூர்லி ஆர்கானிக் தாங்க. இந்த மாதிரி கிரானியூல்ஸ் ஃபார்மில் வந்துடும். ஸோ இதை நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் வந்துட்டு எல்லா விதமான செடிக்கும் கொடுத்துடுவாங்க. ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கு எல்லா விதமான செடிக்கும் 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு டீஸ்பூன், பெரிய செடியாக இருந்தால் 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூனும், சின்ன செடியாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் தாராளமாக கொடுத்துட்டு வரலாம். இதை கொடுக்கும்போது ரிசல்ட் எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்றைக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 10 நாள்லேயே நல்ல ரிசல்ட்டு தெரியுங்க. இதை கொடுத்துட்டு உடனே நீங்கள் தண்ணி கொடுத்துடணும். அப்போ தான் அந்த ப்ராசஸ் வந்துட்டு பொறுமையாக வேலை செஞ்சு நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும், சரிங்களா. இந்த ஃபர்டிலைசரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இருக்குது, அதுக்கடுத்தது மெக்னீஷியம் இருக்குது, அடுத்தது வந்துட்டு சல்ஃபேட், அந்த சல்ஃபேட் இருக்குது, ப்ரோட்டீன் அதுவும் இருக்குது. ஸோ இத்தனை சத்துக்கள் வந்துட்டு இந்த ஃபர்டிலைசரில் இருக்குங்க. ரொம்ப 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 எஃபெக்டிவான ஃபர்டிலைசர். நம்ம டிஏபி எப்படி கொடுப்போம், அதே மாதிரி தான். டிஏபி வந்துட்டு நார்மலாக கெமிக்கலும் இருக்குது, ஆர்கானிக்கும் இருக்குது. அதே மாதிரி இது பியூர்லி ஆர்கானிக் தாங்க, கொஞ்சம் கூட கெமிக்கல் கலப்படம் கிடையாது. இதை வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப ஜாஸ்தி போட்டுட்டா என்ன ஆகும் அப்படியும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆவரேஜாக ஒரு டீஸ்பூன், இந்த கைப்பிடி அளவு போட்டால் கூட போதும். ஒரே ஒரு கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளான்ட்டுக்கு போட்டு விட்டிங்கன்னா, ரிசல்ட்டு வந்துட்டு ஒரு 15 நாளில் துளிர் எடுக்கிற செடியிலையும் நிறைய துளிர் எடுக்கும், அதே மாதிரி மொட்டுக்கள் வைக்கிற செடியிலையும் நிறைய மொட்டுக்கள். இதை எல்லா விதமான ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க. ஆனால் ரெண்டே ரெண்டு விஷயம் நோட் பண்ணணும். ஒன்று வந்து ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது ஈவினிங்காக கொடுக்கணும், அதே மாதிரி கொடுத்த உடனே தண்ணி கொடுத்து விட்டுறணும், சரிங்களா. இது ரெண்டும் தான் நம்ம மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றபடி 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு கைப்பிடி அளவு, அதாவது கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க. பூக்கள் எல்லாமே பெருசாக வர்றதுக்கும் இதில் வந்துட்டு யூஸ் ஆகுங்க. ஏன்னா இதில் பாஸ்பரஸ் சத்தும் சேர்ந்துருக்கு, அதனால் பூக்கள் எல்லாமே பெருசாக வரும். இந்த ஃப்ளோரா ப்ளூம் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணுன்னாலோ நீங்கள் கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.